ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நயன்தாரா வந்து இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து புதுசாக வந்து அவங்க வந்து இப்போ கண்டிஷன் போட்டு தான் வந்து தெலுங்கில் வந்து எல்லாருமே வந்து தெலுங்கு பத்திரிகைலாம் எழுதியிருக்காங்களாம். இப்போ புதுசாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சினிமாலையும் அவர்னு ஒப்பந்தம் ஆகலைன்னா அதுக்குள்ளே வந்து எந்த அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வந்து நான் வந்து இந்த ஹீரோக்கள் கூடலாம் வந்து நெருக்கமான ஒரு காட்சிகளில் வந்து நான் நடிக்க மாட்டேன், எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, இனிமேல் நான் எந்த ஒரு இதில் வந்து நெருக்கமான ஒரு காட்சியெல்லாம் வந்து நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அதுவும் ஹிந்தி படத்தில் வந்து இப்போ வந்து ஜவானுக்கர் படத்தில் வந்து தான் வந்து ஷாருக்கான் கூட வந்து இன்னும் நிறைய சீன்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, பாதி ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சொன்னாங்கன்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா ஹிந்தி படம்னாலே கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும். ஹீரோயின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் போது வந்து பார்த்திங்கன்னா சீன்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து நெருக்கமாக நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து நான் சினிமாக்கெலாம் வந்து காட்சி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு அடுத்தபடி இப்போ வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆனதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து வரப்போகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே, ஒருவேளை அவங்க வந்து உங்களுக்கு அடுத்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சினாலே மார்க்கெட் இறங்கிடும். ஆனால் நயன்தாராவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சி, அதுவும் நெருக்கமாக நடிக்க மாட்டே சொல்லியிருக்காங்க. இனிமேலாம் வந்து மார்க்கெட் இறங்குமா இல்லை பழையபடி தான் இருக்குமாங்கிறத நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.